Hi, hello students. Welcome. 6 p.m. daily GK news for competitive exams. நம்ம பார்க்க போறோம். Competitive exam preparations காக கடந்த வருஷம் TNPSC, UPSC, RRB, Railway, SSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டாங்க அங்க கேட்ட கேள்விகளை கலெக்ட் பண்ணி தான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கலெக்ஷன் தான் பண்ணி தான் ஒரு டெய்லி ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வந்து ஜிகே நியூஸ் மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு சொன்னி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீண்டும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னு வச்சிங்கன்னா எஸ்பிஆர் எடுடெக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஃபோக் பெயிண்டிங் மதுபானி இஸ் ஃபேமஸ் இன் விச் ஸ்டேட்ஸ்? ஃபோக் பெயிண்டிங் சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் வில்லேஜஸில் பெயிண்ட் பண்ணுறது அந்த ஃபோக் பெயிண்டிங் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மதுபானி பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டில் அதிகபட்சமாக காணப்படும்? இந்த மதுபானி பெயிண்டிங்ஸ் இன்னொரு பேர் கொடுக்குது, மித்திலி பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. மித்திலி என்றால் எந்த ரீஜன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவே இருக்கிற ஒரு ரீஜன் தான். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் தான் மோஸ்ட்லி பீகாருக்கும் நேபாளுக்கும் இருக்கிற ரீஜன். ஸோ அதனால தான் பீகாரில் நேபாளையும் இது அதிகமாக பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பீகார்லேயும் இந்த பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் மித்திலி பெயிண்டிங் பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இது வந்து கிராமத்தில் பெயிண்டிங் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வால் பெயிண்டிங் மதுலெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதே போல் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையிலே கிடைக்கிற கலர்ஸ்னால் பிளான்ஸில் இருந்தோம், இல்லைனா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அனிமல் எக்ஸ்பீட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கவுடங்கில் இருந்து, அதை பேர்ன் பண்ணுற ஆஷில் இருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் அவங்க நேச்சுரல் கலர்ஸ் எடுத்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. அதே போல் உமன் வந்து அதிகமாக இந்த பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நேச்சுரலாக அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதான் இந்த மதுபானி பெயிண்டிங் பற்றி அடுத்து பார்ப்போம். விச் இஸ் அ ட்ரீ ரிக்வயர்டு மினிமம் வாட்டர் ஃபார் இட்ஸ் க்ரோத்? கம்மியான தண்ணி இருந்தாலே அந்த செடி ரொம்ப சிறப்பாக வளரும். அது என்ன செடின்னா பபுல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. நிறைய முள் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கருவேல மரம்னு சொல்லுவோம். கிராமத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கிய இடங்களில் அந்த மாதிரி மலையே இல்லாத இடங்கள்லாம் அதிகமாக இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். கம்மியாக ஒரு லிட்டர் வாட்டர் இருந்தாலே போதும் இந்த பெரிய மரமாக வந்து அந்த செடி வளர்ந்துடும். அதனால தான் தண்ணி இல்லாத காட்டில் அதிகமாக வந்து இந்த முள் மரம் மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும், அதுதான் பபுள் ட்ரீன்றும் சொல்லுவோம். விச் போஸ்ட் டஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் மென்ஷன்? நிறையா போஸ்ட் எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்னா பிரசிடென்ட்டு, அதே போல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம மென்ஷன் பண்ணாத போஸ்ட் என்னதுன்னா த டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் என்பது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் செய்யப்படாத ஒரு போஸ்ட். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்ஸைட்? பாக்ஸைட் வந்து உலகமெங்கும் இருக்கிற தேசங்களில் எந்த தேசத்தில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பாக்ஸைட் என்பதை. அப்போ உலகமெங்கத்தில் பாக்ஸைட் வந்து ஆஸ்திரேலியா, அப்போ இந்தியாவில் எங்கேன்னு உங்களுக்கு கேள்வி வரும். இந்தியாவில் வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசாவில் தான் அதிகமாக பாக்ஸைட் வந்து உற்பத்தி நடக்குது. அதோட ரிசர்வ்ஸும் அங்கே தான் இருக்குது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், மைனரல்ஸ் மெயின் ரிசர்ச் எல்லாம் நீங்கள் படிக்க போகிறது என்னன்னா ஒரு விஷயம் கொடுத்து வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன் எங்கெல்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, ஆந்திரா, இந்த மாதிரி கொஞ்சம் கனெக்டட் ரீஜன்ஸ்லாம் இருக்கும். அந்த ரீஜன்ஸ் வரைக்கும் என்னென்னா ஹை அமௌண்ட் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸும் அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போதே இந்த ரீஜனில் லொக்கேட்டட் தான் அதிகமான ப்ரொடியூசராக வந்து இருக்கும் சில விஷயங்களில். ஸோ சில மெட்டீரியல்ஸாக அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் விச் இந்தியன் ரூலர் வாஸ் ஏ கான்டெம்பரரி ஆஃப் அக்பர்? அக்பர் காலத்தில் அக்பரோட பேரலாக எந்த ரூலர் இருந்தார் இருந்தாங்க அப்படின்றது தான் பெண் ரூலர் என்பதனால தான் இது ரொம்ப முக்கியம். ராணி துர்காவதி என்பவங்க தான் அக்பர் இந்தியாவை ரூல் பண்ணும்போது பேரலாக இவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதே காலகட்டத்தில். வாட் ஆர் த ஆக்சிஜன் அண்ட் ஓசோன்? ஆக்சிஜன் மற்றும் ஓசோனை என்னவென்று சொல்லுவோம்? கெமிக்கல் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அலோட்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே எலிமெண்ட், இதுவும் ஆக்சிஜன் ஓசோன், ஆனால் இது ஓ டூவாக இருக்கும், இது ஓ த்ரீயாக இருக்கும். அப்போனா ஒரே எலிமெண்ட் அட்டாமிக் பாண்டிங்னால ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் உருவாகும். அதை தான் நம்ம ஓசோன் மற்றும் ஆக்சிஜன் என்று சொல்லுவோம், அதை அலோட்ரோப்ஸ் என்று சொல்லுவோம். ஃப்ரம் வேர் டிட் இந்தியா இன்ட்ரடியூஸ் கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ அண்ட் டாபியோக்கோ அண்ட் பைனாப்பிள்? இந்த மூன்று வகையான ஒரு இயற்கை பொருட்கள்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோன்னு நமக்கு தெரியும், டாபியோக்கோ, பைனாப்பிள், இந்த வகைகள் வந்து எங்கேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. முக்கியமாக வந்து இதெல்லாமே என்னென்னா பசிபிக் ஐலாண்ட்ஸ்லேருந்து தான் இந்தியாவுக்கு எடுத்து வரப்பட்டு இங்கே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆக்கி நம்ம கல்டிவேஷன் என்பது பண்ணிட்டுருக்கோம். வென் வாஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேக்கன் ஓவர் பை த கவர்மெண்ட்? கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு இன்வைபிங் வந்து இன்க்ளூட் ஆனது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ அப்படின்னா சிம்பிள் திங், நேஷனலைசேஷன் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ நடக்குதோ அப்போ தான் இது வந்து கவர்மெண்ட்டோட ஒன்றாக இணையுது. ஸோ முக்கியமாக என்னென்னா 1 January 1949 நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலியமாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியாவோட நம்ம இணைச்சிடும், கவர்மெண்ட்டோட இணையுது. அதுதான் 1 January 1949. விச் இஸ் ஃபவுண்ட் ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அ கான்டினென்ட்ஸ் பிட்வீன் 30 degrees and 40 degrees லேட்டிடியூட்ஸ்? இப்போ 30 degrees 40 degrees லேட்டிடியூட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த லேட்டிடியூடில் எந்த கான்டினென்ட்லையுமே வெஸ்டர்ன் சைடு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து என்ன இருக்கும், எந்த டைப் ஆஃப் கிளைமேட் இருக்குன்றது தான் கேள்வி. முக்கியமாக அந்த ரீஜியன்ஸில் வந்து நமக்கு என்னென்னா மெடிட்டேரியன் கிளைமேட் வந்து காணப்படும். முக்கியமாக எல்லா கான்டினென்ட்ஸும் ஓவரால் கிளைமேட்டாலஜி படிக்கும்போது அதில் வர டாபிக் தான் இது.
ஸோ மெடிட்டேரியன் கிளைமேட் வந்து அங்கே காணப்படும். விச் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் டெவலப்ட் இண்டிபெண்டன்ட்லி ட்யூரிங் த முகல் பீரியட், முகல் காலகட்டத்தில் சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் பெயிண்டிங் என்னவென்றது தான் கேள்வி. முக்கியமாக வந்து பெயிண்டிங்கில் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய காந்தரா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், ராஜ்புட் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி பார்த்தோம் மதுபானி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், இந்த மாதிரி நிறையா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சுயமாக உருவான ஒரு ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் எதுன்னா பிஜாப்பூர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் என்று சொல்லுவாங்க. ஸோ பிஜாப்பூர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்னா மகாராஷ்டிரா ரீஜியன்ஸில் முக்கியமாக மராத்தர்ஸ் ரூல் செய்யப்படுத்த காலங்க அந்த ரீஜியன்ஸில் தான் நம்ம இந்த பிஜாப்பூர் பெயிண்டிங்ஸை பார்க்கலாம். அந்த ரீஜன்ஸில் தான் அதிகமாக இந்த பிஜாப்பூர் பெயிண்டிங் வந்து காணப்பட்டது. அதுவும் சுயமாக இண்டிபெண்ட்டாக வந்து டெவலப் ஆனது தான் முக்கியமான விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியோட 6 PM டெய்லி ஜிகே நியூஸ் என்பது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிக்வயரான ஜிகே நியூஸ் வந்து இதோட முடிஞ்சு. ரெகுலராக இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு இந்த சேனல் நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கேன் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். இன்னும் கமெண்ட் செக்ஷனில் நம்ம நீங்கள் மென்ஷன் செய்கிறது பொறுத்து, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்ப்பேன். இல்லைன்னா ஒரு நியூ ஐடியாலஜியோட வேறு மாதிரி நம்ம டாபிக்ஸ் வந்து டீல் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் மீ எஸ்பிஆர் சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் டே. பை பை, டேக் கேர்.